ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான இரண்டு T20 போட்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு போட்டிகளுமே ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று 2-0 என்ற நிலையில T20 தொடரை கைப்பற்றியிருக்காங்க. இதற்கு பல்வேறு தரப்பினர் வந்து இந்திய அணி மீது கடுமையாக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதுலேயும் கோலி, ரவி சாஸ்திரி இவங்க மேலதான் அதிகமான புகார்களை வந்து வைக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீம் செலெக்ஷன் வந்து சரியில்லை அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. தற்போது இந்திய கிரிக்கெட் முன்னாள் ஜாம்பவரான சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த தோல்விக்கு கோலி தான் காரணம் அப்படின்னு ஒரு அதிரடியான புகார வந்து கோலி மேல வச்சிருக்காரு. அது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, உலக கோப்பையானது நெருங்கி வந்துகிட்டு இருக்க இந்த நிலைமையில வந்து இந்திய அணியில வந்து கேப்டன் கோலி அதிகப்படியான மாற்றங்களை வந்து செய்யறாரு. இது வந்து இந்திய அணிக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய அணியை பொறுத்த மட்டில் 20 ஓவர் கிரிக்கெட்டும் சரி, 50 ஓவர் கிரிக்கெட்டும் சரி, ஒரு சில மாற்றங்களை தவிர மற்ற அனைத்து வீரருமே இரண்டு விதமான போட்டிகளிலுமே விளையாடுறவங்க தான். அப்படி இருக்க நிலைமையில நீங்க ஏன் அதிகப்படியான வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க? உலகக்கோப்பையானது நெருங்கி வந்துகிட்டு இருக்க இந்த நிலைமையில அணியில இந்த மாதிரியான மாற்றங்களை செய்யக்கூடாது. அதுவும் முக்கியமா இந்திய அணியின் ஓபனர்களான ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இவங்க இரண்டு பேரை வந்து நீங்க அடிக்கடி மாத்துறீங்க, அது வந்து இந்திய அணிக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. KL ராகுல் வந்து T20 போட்டிகளை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும், நாம உலகக்கோப்பைக்கு பயன்படுத்த போற வீரர்கள் யார் யாருன்னா, தொடக்க ஆட்டக்காரர்களா ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் தான். அப்படி இருக்கையில நீங்க அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கறது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து தொடர்ச்சியா ஒரே வீரர்களுக்கு வந்து இந்திய அணியில வாய்ப்பு கொடுக்காம சுழற்சி முறையில நிறைய இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அதை சரியா பயன்படுத்தி கொள்ளவும் முடியல, தொடர்ந்து நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தவும் அவங்களால முடியல. இதனால எந்த வீரரையுமே நம்ம இந்திய அணியில வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியல. அதனால அனுபவம் உள்ள வீரரை மட்டும் இந்திய அணியில இப்போதைக்கு பயன்படுத்துங்க, அதுதான் உலகக்கோப்பை செல்ல போற இந்திய அணிக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாகும் அப்படின்னு உலகக்கோப்பை போற இந்திய அணிக்கு கேப்டன் விராட் கோலிக்கு வந்து முன்னாள் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு. அதை அவங்க இந்த அடுத்த 5 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் எந்த அளவுக்கு பின்பற்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.